Hi students, very good morning. Previous session oda continuation da innik paak porom. Types of minerals paathirukkom. Adhula metallic minerals paathaachi. Today's session is non-metallic minerals. Adhaadu aloga kanimangal pathi paak porom. So in the non-metallic minerals appadina enna na adhula answer irukku. Minerals illaadadhu da non-metallic. Adhaadu kanimangal vandu uloga thanmai illaada irundhadhana அது அலோக கனிமங்கள் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் எது எதெல்லாம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்? மினரல்ஸ் டு நாட் கண்டெயின் மெட்டல் இன் தெம். ஸோ எந்தெந்த கனிமங்களில் உலோகத்தன்மை இல்லையோ அதை நான் மெட்டாலிக் சொல்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ எது எதெல்லாம் நான் மெட்டாலிக்னா, ஃபஸ்ட் ஒன் மைக்கா, லைம்ஸ்டோன், ஜிப்சம், நைட்ரேட், பொட்டாஷ், டோலமைட், கோல், பெட்ரோலியம். இதெல்லாம் வந்து என்னென்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ், அலோக கனிமங்கள் சொல்லுவாங்க. ஸோ இதோட டைப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மைக்கா. மைக்கா வந்து என்னென்னா ஏன்ஷியன் டைம்லேருந்தே, பண்டைய காலத்துலேருந்து பழையங்காலத்துலேருந்தே மைக்கா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆயுர்வேதத்தில் மருந்தாக கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க மைக்கா. ஸோ இப்போயும் ஆயுர்வேதத்தில் கொடுத்துட்ருக்காங்க, மருந்தெல்லாம் கொடுப்பாங்கன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் மைக்கா வந்து அப்போ பண்டைய காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க, பழைய காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியும். ஸோ இந்த மைக்கா வந்து எதுக்கு முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகளவு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகளவு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு மைக்கா கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வச்சு தான் நிறையா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ்லேருந்து எல்லாமே செய்வாங்க. ஸோ அதுக்கு மைக்கா யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஆப்ராக் அப்படின்றது தான் குட் குவாலிட்டியான ஒரு மைக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு தரமான மைக்கா வகை எதுனா ஆப்ராக் அப்படின்றது தான். ஸோ இந்த மைக்கா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அது சீக்கிரமாக இட்ஸ் எ டிரான்ஸ்லூயன்ட். டிரான்ஸ்லூயன்ட்னா ஒளிப்புகும் தன்மை கிடையாது அப்படின்ற அர்த்தம். இங்கே சயின்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. இதில் வந்து ரொம்ப மெலிசாக பட்டையாக இருக்கிறதுனால அதுலேருந்து மைக்காவை பிரித்து எடுக்க முடியும் அப்படின்றதுனால என்னென்னா இட்ஸ் எ ஃப்ளெக்சிபிள் ஒன். ஸோ மெல்லிய பட்டையாக பிரித்திருக்கக்கூடியது அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒன்னாகவும் இருக்கிறது மைக்கா. ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லியண்ட்டாக இருக்குது, ஒளிப்புகும் தன்மையுடையது, ஸ்ப்ளிட்டபிள் இன்ட்டு தென் ஷீட்ஸ், அதாவது மெல்லிய பட்டைகளை பிரிக்க முடியும், ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் கலர்லெஸ், நிறம் இல்லாதது, எலாஸ்டிக் ஒன், அதாவது நெகிழும் தன்மையுடையது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கிறது இதுதான் மைக்காவோட குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்கிறதுக்கு, அதாவது எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் வீட்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், உங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 வந்து ரொட்டேட்டர் வச்சுருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ரொட்டேட்டர் அப்படின்வாங்க. உங்கள் ஸ்விட்ச் பாக்ஸ் இல்லை மெயின் பாக்ஸ் கிட்டே இருக்கும், சில பேர் வீட்டில் உள்ளேயும் இருக்கும், சில பேர் வீட்டில் வெளியே இருக்கும். ஸோ அந்த மெயின் பாக்ஸில் ரொட்டேட்டர் 3 வந்து ஸ்விட்ச் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, 1, 2, 3 போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட், தேர்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 ஃபேஸில் வைக்கிற அந்த வீட்டோட லைன் கனெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒயர் கனெக்ஷன் போடணும். ஸோ 1 ஃபேஸ் இருக்கிற லைன் கனெக்ஷன் போட்டுட்டு 3 ஃபேஸில் நம்ம ரொட்டேட் பண்ணலாம். நம்ம எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து எப்படி வேணாலும் நம்ம வருவோன்றதுக்காக 3 ஃபேஸில் ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த ஒயர் வந்து 3 ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி தாங்காது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பவர்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் கனெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபேஸில் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஒயர் போடணுமோ அந்த அளவுக்கு போடுவாங்க. அதே மாதிரி ஹை வோல்டேஜ்லாம் தாங்கக்கூடியதுக்கு போடுவாங்க, 3 ஃபேஸ் இருக்கிறதுக்கு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பவர் கன்சியூம் பார்த்துட்டு ஒயர் கனெக்ஷன் இது பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மைக்கா தேவைப்படுது. அண்ட் இது இல்லாமல் இது ஒரு மின்கடத்தா தன்மையுடையது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா மின் சாதனங்கள் தயாரிக்கிறதுல அதிக அளவு பயன்படுத்தப்படுறது மைக்கா தான். அது இல்லாமல் ஆயில்ஸ் நிறையா கண்டுபிடிக்கிறதுக்கு, லூப்ரிகன்ஸ், மெடிசன்ஸ், பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷஸ் அந்த மாதிரி பெயிண்ட் ரிலேட்டடாக நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு மைக்கா யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் டெபாசிட்ஸ் ஆஃப் மைக்கா எங்கே அதிக அளவு எடுக்கப்படுது மைக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் ஆந்திரப்பிரதேஷ், செகண்ட் ராஜஸ்தான், ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட், இங்கெல்லாம் மைக்கா ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒன் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன்னா என்னென்னா சுண்ணாம்புக்கல்னு சொல்லுவாங்க. இது நம்ம சைடில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஒயிட் கலரில் படிவு மாதிரி இருக்கும், அதுலேருந்து எடுப்பாங்க சுண்ணாம்பு இதில் வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பேன்.
அதுவும் எது ஒன்றுனா கிட்டத்தட்ட ஒன்றுன்ட்டு சொல்லலாம். இந்த சுண்ணாம்புக்கல் லைம்ஸ்டோன்ன்றதுனா கால்சியம் கார்பனேட் அந்த மாதிரியான இருக்க பாறைகள்லேருந்து, கால்சியம் கார்பனேட் இருக்கிற பாறைகள்லேருந்து எடுக்கப்படுறது. இல்லை கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இது ரெண்டும் கலந்த பாறைகள்லேருந்து லைம்ஸ்டோன் கிடைக்குதுன்ட்டு அர்த்தம். இந்த லைம்ஸ்டோனில் கொஞ்சம் அளவு வெறும் ஃபுல்லும் லைம்ஸ்டோன் இருக்குமாலாம் இருக்காது, வேறு மினரல்ஸும் கலந்துருக்கும். சிலிக்கா இருக்கும், அலுமினா இருக்கும், இரும்பு ஆக்சைடு, பாஸ்பரஸ் இது எல்லாமே கலந்துருக்கும். அயனாக்சைடு, பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் இது எல்லாமே கொஞ்சம் அளவில் இந்த லைம்ஸ்டோனில் கலந்துருக்கும். ஸோ இந்த லைம்ஸ்டோனில் வச்சு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சோடா ஆஷ் அதாவது சோடா சாம்பல் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கவரியில் ஃபேக்ட்ரி மேட் அப்படின்றதில் பார்த்துருப்பீங்க. ஒரு கண்ணாடி எப்படி தயாரிக்கிறாங்க, கண்ணாடி பாட்டில் எப்படி தயாரிக்கிறாங்க, ஷூஸ் அந்த மாதிரி நிறைய போட்டிருக்கப்ப பாட்டில் தயாரிக்கிறப்ப ஒரு ஆஷ் மாதிரி சாம்பல் மாதிரி கொட்டுவாங்க. ஸோ அது மைக்காலேருந்து தான் எடுக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் காஸ்டிக் சோடா அண்ட் ப்ளீச்சிங் பவுடர், பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் தென் மிரர் இண்டஸ்ட்ரீஸ், ஃபெர்டிலைசிங் இண்டஸ்ட்ரீஸ், அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரியான தொழிற்சாலைகளுக்கு லைம் ஸ்டோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லைம் ஸ்டோன் வந்து மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் எந்தெந்த பகுதிகளிலேருந்து அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா ஆந்திரப்பிரதேஷ், ஆந்திரப்பிரதேசத்தில் இருக்கிறது கடப்பா, கர்னூல், குண்டூர் இந்த மாவட்டங்கள்லேருந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எங்கன்னா தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, மேகாலயா, குஜராத் அண்ட் சத்தீஸ்கர் இந்த இடத்துல லைம் ஸ்டோன் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியா எதுனா ஃபஸ்ட்டு கர்நாடகா, அதுக்கப்புறம் தான் ஆந்திரப்பிரதேஷ்ன்றது ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜிப்சம். ஜிப்சம் பற்றி பார்க்கணுன்னா ஜிப்சம்ன்றது ஒரு கால்சியம் சல்ஃபேட்டோட ஒரு லிக்விட் ஸ்டேட் தான். கால்சியம் சல்ஃபேட்டோட லிக்விட் இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் மினரல் தான் வந்து ஜிப்சம்ன்ட்டு சொல்லுவாங்க, ஒரு நீர்ம கனிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுலேருந்து ஜிப்சம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சுண்ணாம்பு பாறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லைம் ஸ்டோன், சாண்ட் ஸ்டோன், ஷேல் இந்த மாதிரியாக இருக்கிற சுண்ணாம்பு பாறைனா லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க. அண்ட் மணற்பாளர் பாறைனா சாண்ட் ஸ்டோன் அண்ட் ஷேல்னா மாக்கல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாக இருக்கிற படிவு பாறைகள்லேருந்து வெள்ளையாக இருக்கிற ஒரு தாது தான் என்னென்னா ஜிப்சம். இது எதுக்கு அதிகமாக ஜிப்சம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜிப்சம் வந்து ஃபெர்டிலைசிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்டு பெயிண்டிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, பெயிண்டிங்னா போஸ்டர்ஸ்லாம் பெயிண்டிங்லாம் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதுக்கு. அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னால் நீங்கள் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா, கை காலில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒயிட் கலரில் மாவுக்கட்டு போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாவுக்கட்டு இருக்க பிளாஸ்டர் செய்கிறவங்கள பேண்டேஜ், அந்த பேண்டேஜில் மாவு இருக்கும். ஸோ அதை டிப் பண்ணி தான் தண்ணியில் வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு அதை போடுவாங்க. ஸோ அதில் வந்து ஜிப்சம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் எதுனா ஜிப்சம், சிமெண்ட், ஃபெர்டிலைசிங் அதாவது உரங்கள், சோர்பட்டு அதாவது பெயிண்டிங் அண்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் இந்த மாதிரியாக செய்கிறதுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது இதுதான். அண்ட் ஜிப்சம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா உரம் மூட்டைன்ட்டு எடுத்து வச்சுருப்பாங்க, மருந்து எடுத்து வச்சுருப்பாங்க, உரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு மூட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதில் போட்டிருப்பாங்க ஜிப்சம் அண்ட் நைட்ரஜன் அப்படின்ட்டு இவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றதை போட்டிருப்பாங்க. ஸோ அது மண் வளத்தை நிறைய கண்டிஷனிங் பண்ணுறது, அதாவது மண் வளத்தை கூட்டுறதுக்காக போடுறது தான் உரம். அதில் நைட்ரஜனும் ஜிப்சமும் தான் கண்டிப்பாக மண் வளத்தை மேம்படுத்தும் சொல்லுவாங்க, அதுக்காக தான் ஜிப்சம் உரத்தில் கலந்துருப்பாங்க. ஸோ ஜிப்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்டேட் எது எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ராஜஸ்தான். ராஜஸ்தானில் தான் அதிக அளவு 81% அளவுக்கு என்னென்னா ஜிப்சம் கிடைக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, குஜராத், ஹிமாச்சல், கர்நாடகா, உத்தரகாண்ட், ஆந்திரா, மத்திய பிரதேஷ் இதெல்லாம் மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிப்சம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எனர்ஜி சோர்சஸ். எனர்ஜி சோர்சஸ்னால் என்னன்றது ஜஸ்ட் ஒரு டாபிக் மட்டும் பார்க்கலாம், அதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். எனர்ஜி சோர்சஸ்னால் ஆற்றல் வளங்கள் சொல்லுவாங்க, அதாவது மின்சார உற்பத்தி செய்யப்படுற ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்ததுன்னா, எது மூலயமா மின்சாரம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை தான் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்றோம், எரிசக்தி வளங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டின்றது, மின்சாரன்றது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது.
டிவி ஃபேனு நம்ம சும்மா இப்போ வீட்டில் இருந்தாலே ஃபேன் போடுவோம், டிவி போடுவோம், லைட் இருக்கும், மிக்சி, கிச்சன் அப்ளையன்சஸ் எல்லாத்துக்குமே என்னென்னா எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற எந்த ரிசோர்ஸஸாக இருந்தாலும் அதை தான் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. நம்மளோட தினசரி வாழ்க்கையில் மின்சாரம்ன்றது ஒரு முக்கிய பங்கு, அது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இல்லை தொழிற்சாலைகளுக்கும் ஒரு மூலதனமாக இருக்கிறது அப்படின்ட்டு எதுனா எலக்ட்ரிசிட்டி தான். இண்டஸ்ட்ரி ரன் ஆகுனாலே நமக்கு என்ன வேணும், கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி தேவை. சப்போஸ் எப்பயாவது கரண்ட்டு போகுதுன்னா இண்டஸ்ட்ரி சைட்லாம் கண்டிப்பாக கரண்ட் போகாமல் இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் போனாலும் ப்ரொடக்ஷன் போயிடும் அப்படின்றதுக்காகவே என்னென்னா அவங்க சர்க்யூட்டுக்கு கண்டிப்பாக பேட்ரி ஐ மீன் இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க. இண்டஸ்ட்ரி சைட்லாம் கரண்ட் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து பொருளாதார நடவடிக்கைக்கும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது எலக்ட்ரிசிட்டி. இந்த மாதிரியான ஆற்றல் வளங்களை புதுப்பிக்கக்கூடிய வளம், அதாவது ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்னால் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஸோ ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலிமா கிடைக்கலாம், இல்லைன்னா நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் இந்த 2 டைப்ஸில் எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அந்த 2 ரிசோர்ஸஸ் மூலயமா 2 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் மூலயமா எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.